பாருங்க, செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறேன். இங்கே வந்து எதை எதை கொத்தி சாப்பிடலான்னு வர்றதை பாருங்களேன். அப்படியே இங்கே வருங்க, தண்ணி குடிக்கிறது பாருங்களேன். பைப்பில் தண்ணி விட்டேன்னா இருங்களேன், பாவம் தண்ணி தாகத்தில் இருக்குது. பாருங்க தண்ணி குடிக்கிறதுக்கு மயில் சூப்பராக இருக்குது. நல்ல இருட்டு நேரங்க, நான் வந்து வாழைக்கு தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப்பில் தண்ணி போட்டிருக்கிறேன் பாருங்க. இது வந்து தண்ணி அவ்வளோ தாகத்தில் இருக்குது, குடிக்குது. இப்போ நம்ம கிட்டக்க போனோம் ஓடிடும். மயிலை பொறுத்தவரை ரொம்ப ஒரு பயந்த சுபாவங்க, யார்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகாது. ஆனால் கொஞ்சம் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸில் நின்றுக்கிறோம். நம்ம அரிசி எல்லாம் வச்சோம்னா சாப்பிட்டுட்டு போகும். ஆனால் கிட்டக்க வந்து மற்ற இந்த பெட் அனிமல்ஸ் மாதிரியெல்லாம் அது கொஞ்சாது. பாருங்க ரொம்ப தாகத்தில் இருந்திருக்கு, வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது. தண்ணியும் நம்ம இப்போ அடுத்த செடிக்கு போட்டு விடணும். இப்போ இது விட்டால் பறந்துடும், என்ன செய்யன்னு தெரில. போதும் போல். சரி நம்ம போவோம், என்ன தான் செய்யணும். கொஞ்சம் பயந்து சொல்லுவாங்க, இதான் வந்து எல்லா கீரை எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு ஓடுறது. ஓடிடும் கிட்ட, அப்படியே யார்ட்டையுமே அப்படியே இதாக பழகாதுங்க, ஓடிடும். சரி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுவோம், அது மாதிரி விளாண்டுட்டுருக்கட்டும். இதில் தான் தண்ணி குடிச்சது. இவருங்க அங்கே போய் கீரை சாப்பிட ஓடியாச்சு. பாருங்களேன் என்ன ஆசையட்டை பண்ணுது. அங்கேருந்து எல்லாம் கொத்தி சாப்பிட்டு பாருங்க, சரியான சேட்டைக்காரங்களா இருக்கு. இங்கேருந்து ஐயோ எல்லா சீனி வரைக்க செடியும் கொத்தி சாப்பிடணும். இவர் கொத்தி கொத்தி சாப்பிட்ற மயில் சேட்டை ஏதாவது சொல்லுவோம். எப்படி கொத்தி சாப்பிடுது போவான்னு வெயிட் பண்ணிச்சு, போல வந்து டைரெக்டாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடுச்சு.